நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதை தடுக்க தவறியதாக கூறி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை மற்றும் கடலூரில் நடைபெற்று வரும் அதிமுக ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆர்ப்பாட்டம் குறித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப்பொருள் அதிகமாக புழங்கி வருகிறது, அதை தடுக்க தவறிவிட்டது இந்த அரசு என்று ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதலோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கார். ஸ்ரீதர், எந்தெந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்குது, என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது. இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகிவிட்டது என எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் அதிமுக சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக இதில் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன், புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசின் புழக்கத்தை தடுக்க திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுகவில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் திமுக நிறுத்திவிட்டதாகவும், பெண்களுக்கு எதிரான ஆட்சியாகத்தான் திமுக இருப்பதாக கடும் குற்றச்சாட்டை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எது கேட்டாலும் அதற்கு நிதி இல்லை என்ற ஒரு ஆதாரத்தை சொல்கிறார்கள். ஆனால் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு விதமான வாக்குறுதிகளை தந்தார்கள், அந்த வாக்குறுதி ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை என்றும், தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும், அது மட்டுமில்லாமல் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் இல்லை என்றால் வெளி மாநிலத்தில் இருக்கும் குற்றவாளிகள் தமிழகத்தில் புகுந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அதுபோல்தான் இன்று தமிழகம் மாறிவிட்டது. இதையெல்லாம் திமுக கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையிலும் இதேபோல் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஸ்ரீதர். நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.